சண்டே கிளாஸ்ல எனக்கு பாக்குறதுல ரொம்ப சந்தோஷம். என்னடா சீஷர்களோட டைம்ல இன்னைக்கு எந்த சீஷனை குறிச்சு பார்க்க போறோம்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்களா பிள்ளைங்களா? இன்னைக்கு அழகான, சூப்பரான, ரொம்ப கியூட்டான, ரொம்ப ஸ்வீட்டான நம்ம அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு குறிச்சு தான் பார்க்க போறோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா, உங்களை பார்க்கறதுக்கு டோரேமான் வரப்போகுது தெரியுமா? ஏன்னா ரொம்ப நாள் ஆயிட்டு டோரேமான் வந்து டான்ஸ் ஆடி அப்படிதானே, அதனால தான் இன்னைக்கு பாட்டுக்கு டான்ஸ் ஆட டோரேமான் வர போறாங்க. டோரேமான் வந்தனால என்ன மறந்துட்டீங்களோ? ஐயே, இல்ல சிங்கிய எல்லாம் மறந்து போனோம். ஹாய் சிங்கி, ஹலோ பிள்ளைங்களா,
இந்த தடவை நம்ம எந்த சீசனை குறித்து பார்க்க போறோம் தெரியுமா? ஒன்பதாவது இடத்துல இருக்கிற நம்ம அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு குறித்து பார்க்க போறோம். என்னடா இந்த யாக்கோபு இனி ஒரு தடவை வந்திருக்காங்களேன்னு நீங்க யோசிக்கீங்களா? அதுதான் பிள்ளைங்களா, செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு. இவங்க வந்து சின்ன யாக்கோபுன்னு சொல்லுவாங்க. நம்ம செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து பெரிய யாக்கோபு, இவங்க வந்து சின்ன யாக்கோபு. இது ரோமன் கத்தோலிக் புக்ல என்ன எழுதியிருக்கு அப்படின்னா, அவங்கள வந்து பெரிய ராகப்பரும் இவங்கள வந்து சின்ன ராயப்பரும் சொல்லுவாங்களாம். அதுக்கப்புறம் வந்து பழைய ஏற்பாடுல உள்ள ஈசாக்கு அவங்களுக்கு பிறந்த யாக்கோபை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா, இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் பைபிள்ல ஜாக்கப் அப்படி சொல்லுவாங்களாம். ஆனா தமிழ் இந்த யாக்கோபு இருக்காங்க தெரியுமா, நம்ம அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபையும் நம்ம செபுதேயுவின் குமாரனாகிய யாக்கோபையும் இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன்ல எப்படி சொல்லுவாங்கன்னா, ஜேம்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களாம். அப்புறம் அந்த யாக்கோபோட வந்து மீனிங் எப்படி அப்படின்னா, அது வேற மாதிரி வரும். இந்த இது வந்து மீனிங் வந்து வேற மாதிரி வரும். அப்புறம் இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு நம்ம பெருசா சொல்ல வேண்டாம், நம்மளும் சின்ன யாக்கோபுன்னே சொல்லலாம் சரியா. இந்த சின்ன யாக்கோபு என்ன தொழில் பண்றாங்க அப்படின்றத பைபிள்ல குறிப்பிடப்படல. ஆனா சில வந்து சில அந்த ஹிஸ்டாரிக்கல் டீச்சர்ஸ் எல்லாருமே எப்படி ஆராய்ச்சி பண்ணி எழுதியிருக்காங்க அப்படின்னா, இவங்க வந்து மத்தையோட சகோதரன் சொல்லி இவங்களும் மேபி ஆயக்காரனா இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி குறிப்பிடப்பட்டிருக்கு. ஆனா எதுக்கு இவங்களுக்கு சின்ன யாக்கோபு அப்படின்னு சொல்லி பேர் வந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? நம்ம செபுதேவின் குமாரனாகிய யாக்கோபு எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப ஜிஜாட்டிக்கா இருப்பாங்களாம், ரொம்ப ஹைட்டா, ரொம்ப வெயிட்டா, ரொம்ப மசில்ஸ் ஆர்ம்ஸ் எல்லாம் வச்சு ரொம்ப ஹைட்டா இருப்பாங்களாம். ஆனா இந்த அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபை நம்ம வந்து இந்த தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் ஆராய்ச்சி பண்ணதுல இவங்க வந்து கொஞ்சம் ஹைட்ல கொஞ்சம் குள்ளமா, ரொம்ப ஒல்லியா, கொஞ்சம் கலரா அழகா இருப்பாங்களாம் பார்க்க. அதனாலதான் இவங்களுக்கு பேர் என்னன்னா சின்ன யாக்கோபு அப்படின்னு பேர் வந்துச்சான். அதுக்கப்புறம் இவங்களோட கேரக்டர்ஸ் எப்படின்னு பாக்கலாமா? இவங்க வந்து இந்த வளவள கொல கொலன்னு பேசவே மாட்டாங்களாம், ரொம்ப சைலண்டா இருப்பாங்களாம். ஏசப்பாவும் அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபும் பேசிக்கிட்டதா இந்த கம்யூனிகேஷன் வந்து இல்லவே இல்லையாம். அப்ப பாத்துக்கிடுங்க, அந்த 12 சீடர்கள் கூடயும் அவங்க அவ்வளவா பேசவே இல்லையாம், ரொம்ப அமைதியா இருப்பாங்களாம். ரொம்ப எப்படி சொல்ல, இப்ப வந்து ஒரு ஆளை போய் ஆதாயப்படுத்தணும் இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லணும்னாலும் அந்த குறிப்பிட்ட சில பாயிண்ட்டை மட்டும் தான் சொல்லுவாங்களே தவிர வளவள அப்படின்னு பேசவே மாட்டாங்களாம், நிறுத்தி நிதானமா தான் பேசுவாங்களாம். ஆனா இவங்களுக்கு வந்து இயேசு கிறிஸ்துவ மேல அதீத பாசமா இருப்பாங்களாம், அதீத பாசம்னா அவ்வளோ ஒரு பாசமா இருப்பாங்களாம் இயேசு கிறிஸ்துவ மேல. இவங்க வந்து செய்கிற எல்லா ஆக்டிவிட்டீஸும், அதுக்கப்புறம் இயேசப்பா நிறைய இடத்துல ஊமைகளினால பேசுவாங்க பாத்திருக்கீங்களா, இந்த வந்து வழி அருகே விழுந்த விதை, அதுக்கப்புறம் வந்து முட்செடியில போடப்பட்ட விதை அந்த ஓமை, அதுக்கப்புறம் வந்து இந்த கெட்ட குமாரன் அது அப்படின்ற நிறைய ஓமைகளை இவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா, நிறைய இடத்துல நம்ம அல்பேயுவின் குமாரனாகி யாக்கோபு என்ன பண்ணிருக்காங்க, நோட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். இவங்க வந்து இந்த நோட் பண்ற வைக்கிற ஹேபிட் அவங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்னா, இவங்க வந்து அந்த மோசேயின் நியாயப்பிரமாண திட்டத்தினுடைய புஸ்தகத்தை எல்லாருமே அவ்வளவு வந்து நுணுக்கமா, அவ்வளவு அழகா அவங்க படிச்சு பைபாட் பண்ணி வச்சிருப்பாங்களாம். ஏன்னா இவங்க வந்து அதே அந்த கல்ச்சரல்ல இருந்து வந்தவங்க தானே, அதனால அவங்க வந்து ஒவ்வொரு பாயிண்ட்டையும் ஒவ்வொரு வசனத்தையும் 5 ஆகமத்தையும் அவங்க வந்து எப்படி பண்ணிருப்பாங்கன்னா, அவ்வளவு பைபாட்டா பண்ணி வச்சிருப்பாங்களாம் படிச்சு. அதனாலதான் ஏசப்பா வந்து இந்த ஊமைகளினால பேசும்போது பாருங்க, சில இடத்துல பழைய ஏற்பாடுகால குறித்த வசனத்தையும் வச்சு ஏசப்பா பேசுவாங்க. அதனால இது வந்து நோட்டா அவங்க வந்து குறிச்சு வைக்கிறது ஒரு வழக்கமா. அதுக்கப்புறம் என்ன ஆகுது, அப்படியே நாட்கள் கலந்து போகுது. அதுக்கப்புறம் ஏசப்பா வந்து சிறைபிடிச்சிட்டு போறாங்க. ஆனா சிறைபிடிச்சிட்டு போகும்போது நம்ம சின்ன யாக்கோபுக்கு பயங்கர கவலை, ஐயோ இயேசு இப்படி பிடிச்சிட்டு போயிட்டாங்களேன்னு சொல்லி அவங்களுக்கு பயங்கர கவலை. ஏசப்பாவை பிடிச்சிட்டு போன நாள்ல இருந்து அவங்க உபவாசம் இருந்தாங்க. ஏசப்பாவில சிலுவையில அரைஞ்சி அவங்கள கொண்டு போய் கல்லறையில வச்சு ஏசப்பா 3 நாள் உயிர் தெழுந்து வரும்போது அந்த கடற்கரை ஓரத்துல ஏசப்பா வந்து மீனெல்லாம் பொறிச்சு அப்பெல்லாம் சுட்டு சாப்பாடு ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. அப்ப பேதுரோன்கள்லாம் வந்தாங்களே அந்த டைம்ல தான் இவங்க வந்து ரொம்ப துக்கமா இருந்தாங்க. யாரு, நம்ம சின்ன யாக்கோபு
ரொம்ப துக்கமா இருந்தாங்கல்ல, அந்த டைம்ல அந்த கடலோரத்துல ஏசப்பா அவங்கள வந்து மீட் பண்ணும்போதுதான் இவங்க என்ன பண்ணிருக்காங்க, யாக்கோபங்கள் நம்ம ஏசப்பாவை மீட் பண்ணி அப்பந்தான் அவங்களோட உபவாசத்தை முடிச்சதா ஒரு ஒரு ஹிஸ்டாரிக்கல் புக்கில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கு. இது வந்து எந்த அளவுக்கு உண்மை அப்படின்னு நமக்கு தெரியல. இது வந்து ஏசு கிறிஸ்து மேல வச்சிருந்த அன்பை இதுல வந்து பிரதிபலிக்குது. சரி, அப்போஸ்தலர் 2 அதிகாரத்துல நம்ம வாசிக்கிறோம், எல்லாரும் மேல்மாடி அபிஷேகத்துல நிறையறாங்க, ஆவியானவர் அவங்க எல்லாரையும் நிரப்புறாங்க, அதுல 12 சீஷர்களும் இருக்கிறாங்க, அந்த இடத்துல சீட்டு குலுக்கி பாக்குறாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு தேசத்துக்கும் போறாங்க. அதே மாதிரிதான் நம்ம சின்ன யாக்கோபு என்ன பண்றாங்க, ஊழியத்துக்காக வெளியே எங்கேயும் கடந்து போகாம அவங்க இருக்கிற ஊர்ல என்ன பண்றாங்க, யூதர்கள் மத்தியில ஊழியத்தை செய்யறாங்க. நம்ம இந்த 8 சீஷர்களை பத்தி பார்க்கும்போது எத்தனையோ இடத்துல பார்த்திருக்கோம், ராஜாக்கள் கொண்டிருக்காங்க, சிலவங்க வந்து இயேசு கிறிஸ்துவ அறியாத புற ஜாதிகள் கொண்டிருக்காங்க அப்படிதானே. ஆனா நம்ம 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 சின்ன யாக்கோபு யூதர்கள் மத்தியில சுவிசேஷத்தை சொல்லி, ஆனா இந்த யூதர்களே இவங்களுக்கு விரோதமா எழும்பியிருக்காங்க பாத்தீங்களா. இயேசு கிறிஸ்துவுக்கு எப்படி யூதர்கள் விரோதமா எழும்பினாங்களோ அதே மாதிரிதான் நம்ம அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபுக்கு விரோதமாகவும் யூதர்கள் எழும்பியிருக்காங்க. இவன் வந்து சட்டத்திட்டத்துக்கு விரோதமா பேசுறான் அப்படின்னு சொல்லி. அதனால என்ன பண்றாங்க அப்படின்னா, நிறைய தடவை கூப்பிட்டு வார்ன் பண்ணியிருக்காங்க, எப்பா நீ இயேசு கிறிஸ்துவை பத்தி வெளியே நீ சொல்லக்கூடாது, பிரசங்கிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. ஆனா அதை எதையுமே கேட்காம, ஏன்னா இயேசுப்பா கொடுக்கப்பட்டிருக்க ஊழியம் அப்படிதானே, அதனால அவங்க என்ன பண்றாங்க, போய் ஊழியத்தை பகிரங்கமா போய் பிரசங்கம் பண்றாங்க. ஆனா அவங்க கிட்ட ஒரு ஹேபிட் என்ன தெரியுமா, நிறைய வருஷம், ஏன்னா ஸ்டார்டிங் இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ள நாள்ல இருந்து அவங்க ஊழியத்தை முடிக்கிறது வரை பிரச்சனையா தான் இருக்குமா. ஆனா நம்ம யாக்கோபு, சின்ன யாக்கோபு கிட்ட இருக்கிற ஒரு பிளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா, அவங்க மணி கணக்கா இருந்து ஜெபிப்பாங்களாம். எனக்கு இதை வந்து வாசிக்கும் போதும் இந்த வீடியோக்களை பார்க்கும் போதும் இதை சர்ச் பண்ணும் போதும் எனக்கு ஆச்சரியமா இருந்தது எப்படின்னா, அவங்க வந்து முழங்கால் போட்டு ஜெபிப்பாங்களாம், இல்லை அப்படின்னா முகம் குப்புற விழுந்து ஜெபிப்பாங்களாம். அந்த முகம் குப்புற விழுந்து ஜெபிக்க ஜெபிக்க இந்த நெத்தியில வந்து இவ்வளவு இடத்துலையும் காப்பு பிடிச்சு போய் இருந்துச்சான். எல்லாரும் கேட்பாங்களாம், இது என்னது, எதுக்கு இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும் போது சொல்லுவாங்களாம், நான் இந்த அளவுக்கு சாந்தமா இருக்கிறதுக்கும், இந்த அளவுக்கு ஊழியத்தை நான் செய்யறதுக்கும், தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுறதுக்கும் இதெல்லாம் எனக்கு ஒரு அடையாளம் அப்படின்னு சொன்னாங்களாம். பாத்தீங்களா பிள்ளைங்களா, நம்ம சர்ச்சில் ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் நமக்கு முழங்கால் போடுறதுக்கு நமக்கு வலிக்கு. நிறைய அந்த நான் சொன்னேன், அந்த அந்த ஹிஸ்ட்ரி டீச்சர் வந்து அவங்கள ரிசர்ச் பண்ணதுல என்ன தெரிய வருது அப்படின்னா, அவங்களுடைய முட்டு 2 இருக்கு தெரியுமா, மணிக்கணக்காக 5 மணி நேரம் 6 மணி நேரம் 7 மணி நேரம் அவங்க முழங்கால் போட்டு போட்டு ஜெபிச்சு ஜெபிச்சு அவங்க 2 முட்டு எப்படி இருக்கும்னா, ஒட்டகத்துக்கு இருக்கிற முட்டு மாதிரி இருக்குமா. அதனாலதான் அவங்க அவ்வளவு ஜனங்களை ஆதாயப்படுத்திருக்காங்க, அதுவும் புறஜாதிகள் இல்ல, சொந்த யூதர்களையே அவங்க ஆதாயம் பண்ணுறதுக்கு அவங்களால முடிஞ்சிச்சு. இப்ப நம்மளும் ஆவியானவர் முன்னால இயேசு கிறிஸ்து முன்னால முழங்கால முடக்கணும் அப்படின்னா கண்டிப்பா நம்மளும் திரளான ஜனங்களை நம்மளால ஆதாயப்படுத்த முடியும். சரி பிள்ளைங்களா, நெக்ஸ்ட் போமா. இப்ப என்ன பண்றாங்க, அந்த யூதர்கள் எல்லாருமே அங்க இருக்கிற பெரிய பெரிய அந்த ஆலயத்தின் தலைவர்கள் எல்லாரும் என்ன சொல்றாங்க, இல்லப்பா நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, பிரசங்கம் பண்ணக்கூடாது, இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லக்கூடாது அப்படின்னு பகிரங்கமா சொல்றாங்க. ஆனா கேட்கல. ஒரு நாள் என்ன ஆகுது அப்படின்னா, சமயம் பார்த்துக்கிட்டே இருக்காங்க, இவர் எப்ப பிரசங்கம் பண்ணுதாரோ, எப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்றாரோ, அப்ப இவங்களை என்ன பண்ணணும், அடி அடினு அடிச்சு மேல தூக்கிட்டு போயிடணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்க. அதே மாதிரி ஒரு ஆளுகிட்ட இயேசு கிறிஸ்துவை பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கும்போது பின்னால இருந்து வந்த 2 யூதர்கள் நம்ம சின்ன யாக்கோபை போட்டு அடி 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 அடிச்சு அவங்கள என்ன பண்றாங்கன்னா, அந்த ஆலயத்தின் உச்சியில கொண்டு போயிட்டாங்களாம், மேல அங்க கூட்டிட்டு போய், உன்னை நாங்க கீழே தள்ளி விட்டுருவோம், நீ இயேசுவ மறுதளிக்கிறியா சொல்லு, உனக்கு மறுவாழ்வை தர்றோம் அப்படின்னு. ஆனா நம்ம சின்ன யாக்கோபை என்ன தெரியுமா சொன்னாங்க, வாழ்ந்தாலும் செத்தாலும் என் இயேசு கிறிஸ்துக்காக தான் வாழ்வேன் அப்படின்னு சொன்னாங்களாம். எவ்வளோ ஒரு ஆச்சரியமான ஒரு இது பார்த்தீங்களா. அதுக்கப்புறம் மேலே இருந்து ஆலயத்தின் உச்சியில இருந்து கீழே தள்ளி விட்டு அவங்க உயிர் போயிட்டான்னு சொல்லி செக் பண்ணும்போது அவங்க உயிர் போகலையாம். உடனே சுத்தி இருந்த யூத ஜனங்கள் எல்லாருமே என்ன பண்ணுறாங்க, கல்லை எடுத்து அட்டி அடின்னு கல்லெல்லாம் வீசி வீசி அவங்க இரத்த சாட்சியா மறிச்சாங்களாம். மறிச்சு என்ன பண்ணியிருக்காங்க, நம்ம சின்ன யாக்கோவை அந்த ஆலயத்துக்கு பின்புறத்திலே கொண்டு போய் பதச்சிட்டாங்களாம். பார்த்தீங்களா, ஏசப்பா நமக்காக முத்தான 12 சீடர்களை தெரிந்தெடுத்து ஏசு கிறிஸ்துக்காக இரத்த சாட்சியா மறிச்சிருக்காங்க. நம்ம இதை பார்த்துட்டு வருத்தப்படக்கூடாது பிள்ளைங்களா, அவங்களே மாதிரி என்னென்ன கேரக்டர், அவங்க எப்படி ஏசப்பாக்காக எழும்புனாங்கன்னு சொல்லி நீங்களும் நானும் எழும்பணும். என்ன பிள்ளைங்களா, ஏன்னா அவர்
அவர் வந்து ரட்சிக்கப்படும் போதும் சுவிசேஷத்தை சொல்லும் போதும் அவருக்கு ரொம்ப வயசு இல்லையா, அவரோட வாலிப நாட்களில தான் இவங்க இப்படிலாம் இருந்தாங்களாம். அப்ப பாருங்க, நம்ம வாலிப நாட்களை எப்படி வீணடிக்கிறோம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். இன்ஸ்டாகிராம்லையும் ஃபேஸ்புக்லையும் யூடியூப்லையும் நம்ம நேரத்தை எப்படி செலவிடுகிறோம், இது எல்லாத்தையுமே நீங்கள் குறித்து யோசிக்கணும். சரியா பிள்ளைங்களா? நம்மளும் செபதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு போல, அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு போல, மத்தேயு போல, எல்லாரும் போலையும் நம்மளும் மாறதுக்கு முயற்சி பண்ணுங்க. சரியா? கண்களை மூடி செபிப்போமா பிள்ளைங்களா? எல்லாரும் இருக்கிற இடத்துல முழங்கால் போட்டு கண்களை மூடி செபிங்க. ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, என் நன்றியோடு கூட துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆவியானவரே, கிருபை நிறைந்தவரே, இரக்கம் நிறைந்தவரே, மகா பரிசுத்தரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். இன்றைய நாளில தகப்பனே அப்பா ஸ்தோத்திரம், நீர் அழைத்த அந்த ஆண்டவரே அருமையான எங்க தேசத்துல, ஆண்டவரே எங்க பூமியில, ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே விழுந்த அந்த கோதுமை மணி, ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபை குறித்து ஆண்டவரே தியானிக்க கர்த்தர் செய்த கிருபைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் பெரிய காரியங்களை செலுத்துகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். கட் பண்ணுங்க. ஹாய் சிங்கி, எப்படி இருக்க? நல்லா இருக்கியா? எனக்கு உங்க பிடிக்கவே இல்லக்கா. என்னைக்குதான் உனக்கு பிடிச்சிருக்கு சொல்லு. சண்டே கிளாஸ் ஆரம்பிச்ச நாளில இருந்து என்னைக்கு நீ வந்தியோ அப்பத்துல இருந்து எனக்கு உங்களை பிடிக்கல, எனக்கு உங்களை பிடிக்கல. எப்பவுமே நீ இதான் சொல்லுவேன். எதுக்கு எதுக்கு இப்ப அலறணும் சொல்லுச்சோ? அலற கதைய முதல்ல சொல்ல. 2024 ஆண்டில் நீங்க வந்து என்னைய முதல் மாசம் ஃபுல்லா சர்ச்சுக்கு கூட்டு வரல. சரி. ரெண்டாவது பிப்ரவரியில ஒரு சண்டே கிளாஸ் தான் நடத்திருக்கேன். அது உனக்கு கொழுப்பு. உங்க கொழுப்பு. ஏய் என்ன குடுகுடு ஓடுறானே? நான் குடுகு. அதனால உனக்கு ஷூ கிடையாது. நல்ல வேளை ரெண்டு காலையும் ஷூ இருந்திருந்தா நீ ஓடி இருக்க மாட்டே, உருண்டு இருப்ப. ஆண்டவர் வந்து என்னைய பாத்துக்கிற வேளை உங்களுக்கு கொடுத்திருக்காவ. பாத்துக்கிடுங்க பிள்ளைகளா, நம்ம எல்லாரும் வேலை வெட்டி எல்லாம் விட்டுட்டு, சோறு பொங்கலது குழம்பு வைக்கிற எல்லா வேலையும் விட்டுட்டு, நீங்களும் நானும் சிங்கிய பாத்துக்கிட்டே இருப்போம். சிங்கி என்ன பாக்க சொல்லல, நான் சண்டே ஆனா மட்டும் நீங்க சர்ச்சுக்கு கூட்டு, நீங்க வரும்போது நீ கூட்டு வர்றதுக்கு தான் உங்களை சொல்லிருந்து. சரி. அந்த அந்த சீசன் பண்ணது லதேயு ததேயு தெரியல. அப்போ சண்டே கிளாஸ்ல கதை சொல்லும் போது கவனம் எங்க இருந்து? நீங்க நீங்க பேர ஒழுங்க சொல்லி கொடுக்கணும். நீங்க ததையும் பதையும் கதையும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி சொல்லக்கூடாது. ஏசப்பாவோட சீசன் பேர் தான் ததையும். அவங்க பேர் என்ன தெரியுமா? முழுமையான பேரு அல்பேயுவின் குமாரனாகிய யாக்கோபு. என்னது தெரியல? தெரியல. அதுதான் ஏசப்பா உவமையா சொல்லுவாங்க. ஏசப்பா வந்து சொல்லுவாங்க, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அழியா இருக்கு, ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசும்போது பேசக்கூடாது, க்ளோஸ் யுவர் மவுத், ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் பேசக்கூடாதுன்னு சொன்னா இல்லையா? ஒரு நிமிஷம் ஒரு நிமிஷம் அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு. வாவ், கிளாப் பண்ணுங்க எல்லாரும், கிளாப் பண்ணுங்க. நான்
சொல்லட்டுமா? ஏனா இல்ல இல்ல இல்ல, ஒரு நிமிஷம் அந்த தபேயு இருக்காங்க தெரியுமா, அவங்க வந்து ஏசப்பா என்ன உவமை சொல்றாங்களோ, 12 சீடர்களும் ஒவ்வொரு வேலை செய்வாங்களாம். நான் அத தான் சொல்ல வந்து, நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க, பரவாயில்லை சொல்லுங்க. 12 சீடர்கள் வந்து ஒவ்வொரு வேலை செய்வாங்களாம். ஒருத்தர் வந்து இந்த கூட்டத்துக்கு, இந்த சுவிசேஷ ஊழியத்துக்கு எவ்வளவு செலவாகும்னு ஒருத்தர் கணக்கெடுப்பாராம். ஒருத்தர் வந்து ஏசப்பாக்கு உட்கார்றதுக்கு இடம் தேடுவாராம். ஒருத்தர் வந்து கூட்டத்தை சமாளிப்பாராம். ஒருத்தருக்கு வந்து போஜனத்தை ஆயத்தப்படுத்துவாராம். ஒருத்தர் வந்து குடிக்கிறதுக்கு தண்ணியும், அங்க வர சின்ன சின்ன பிள்ளைங்களை கவனிக்கிறது, அந்த அப்படி பாத்துக்கிடுவாங்களாம். அப்புறம் ஒருத்தர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, 12 சீடர்களுடைய பேரண்ட்ஸ் இருக்காங்க தெரியுமா, 12 சீடர்களுடைய அம்மா அப்பா பிள்ளைங்க அவங்க எல்லாரையும் கவனிக்கிறதுக்கே ஒரு சீஷன் இருந்தாங்களாம். அப்போ இந்த ததையு என்ன பண்றாரு, நம்ம அல்வேயுவின் குமாரனாகிய யாக்கோபு ஏசப்பா சொல்ற ஊமை இருக்கு தெரியுமா, அத கவனமா கவனிப்பாராம். எப்படி கவனிப்பாரு சொல்லு, கவனமா கவனிப்பாராம். அதனாலதான் இவரு நிறைய புக் எழுதினாங்களாம். ஏசப்பா போற இடத்துல எல்லாம் எப்படி உவமைய சொன்னாங்களோ, இவங்க ஊழியம் பண்ணும் போது உவமைய சொன்னாங்களாம். புரிஞ்சுச்சா? ஓஹோ, நான் சொல்ற கதை உனக்கு தூக்க வர்ற மாதிரி இருக்கோ? ஆமா, சொல்ற கதையை சொல்ற மாதிரி சொல்லு. நீங்க சவ்வு மாதிரி இழுத்துக்கிட்டே போனீங்கன்னா. சரி சொல்ல வந்ததை சொல்லு பாண்டி. சொல்லு, இப்ப என்ன சொல்ல, நீ சொல்லு, உனக்கு ததையோ பத்தி என்ன சொல்லுச்சு தெரிஞ்சுச்சு சொல்லு. ததையோ பத்தி எனக்கு வந்து எல்லாமே தெரியும்க்கா. எல்லாமே தெரியுமா சொல்லு, என்னெல்லாம் தெரியும் பாயிண்ட் பாயிண்டா? அது வந்து எனக்கு தெரியும். என்ன நாட்டா ஊழிய பார்க்க போனாங்க, எந்த ராஜா ததையோ அடிச்சாங்க, எப்படி பிரசங்கம் பண்ணாங்க? அக்கா, ஆக்சுவலி எனக்கு வந்து யூனிவர்சிட்டி எக்ஸாம் இருந்தனால நான் சண்டே கிளாஸ் தூங்கிட்டேன்க்கா. வெக்கம் இருக்கா? வெக்கம் இருக்கா சிங்கி? பேட்ச் மட்டும் இதுல இருந்து இதுவரை பேசலாம் பாத்தீங்களா பிள்ளைங்க. ஆனா உங்களுக்கு ஒரு கதை ஒன்னு சொல்லிட்டு ஒண்ணு, நீங்க வந்து இவ்வளவு சிலுப்பாதீங்க சரியா? சரி ஓகே, வா மேல நான் கோவப்படல, நீ வந்து என் செல்ல குட்டி சிங்கிலா. எழுதி வைக்கும் போது வெளிப்படுத்தின விசேஷம் ரெவல்யூஷன்ல எழுதி வச்சிருக்கேன். அதே மாதிரிதான் சண்டே கிளாஸ்ல நீங்க நாளைக்கு சண்டே கிளாஸ்க்கு போவீங்க, சர்ச்சுக்கு போவீங்க, உங்க சண்டே கிளாஸ் டீச்சர் எப்படி எப்படி எல்லாம் வசனம் சொல்றாங்க, எப்படி எப்படி எல்லாம் கதை சொல்றாங்க, நல்லா உற்று கவனிக்கணும் சரியா? நீங்க சொத்து தூங்க கூடாது, சேட்டை பண்ண கூடாது, அடிப்படி போட கூடாது, அதுக்கப்புறம் டீச்சர் சொல்ற கதையை சொல்ல விடாம நீங்க ஆக்க கூடாது. சிங்கி மாதிரி மனம் திரும்புங்க சரியா? நான் என்ன தப்பு பண்ணேன்? இன்னைக்கு நீ மனம் திரும்பி இருக்க சிங்கி, நீ தூங்கி இருக்கல, நீ அதனால நீ இப்ப மனம் திரும்பி இருக்க. சரி அக்கா, உங்களுக்கு ஒரு சீக்ரெட் தெரியுமா? என்ன சீக்ரெட்? உங்க காது கட்டுங்க.
எல்லாரும் என்ன சொல்லணும், நம்ம பாஸ்டருக்காக நீங்க எல்லாரும் பிரேயர் பண்ணிக்கிடணும் சரியா? உங்களிடமிருந்து விடை பெறுகிறது உங்கள்.